Hello friends, welcome to Sugan's Kitchen. இன்னைக்கு நம்ம சுகன்ஸ் கிச்சனில் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு வரும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு கப் அளவு பாதாம். இப்போ நம்ம சேர்க்க போகிற எல்லா விதைகளுக்குமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு கப் அளவு பூசணி விதை, பம்ப்கின் சீட்ஸ், கப்பளவு வால்நட், கப்பளவுக்கு முந்திரி, ஒரு கப் பிஸ்தா, ஒரு கப் வெள்ளரி விதைகள், குக்கும்பர் சீட், ஒரு கப் வாட்டர்மெலன் சீட், தர்பூசணி விதைகள், ஒரு கப் சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதைகள். இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். நல்லா செவக்கிற அளவு ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு ரோஸ்ட் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆனால் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி டைமில் இது ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியானதாகவும் ஆச்சு, ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது வந்து டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், நல்ல எதிர்ப்பு சக்தி உருவாகும். ஆரோக்கியமான உடல்நிலைக்கு இது ரொம்பவுமே நல்லது. இது ஹைலி என்ரிச்டு ப்ரோட்டீனுங்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு அரை கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழம், அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பேரிச்சம்பழமும் சின்ன சின்னதாக எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் சீட்ஸையும் நம்ம கலந்துக்கலாம் ஒவ்வொன்றா. இது வந்து நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி வந்து பட்டுச்சுன்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்காது. இந்த ஸ்நாக்ஸ் செஞ்ச ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். இதை ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு சில்னஸ் போனதுக்கப்புறமா இதை சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன். தேன் வந்து இனிப்பு சுவைக்காக மட்டும்தான். இது உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். இனி இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி, பேரிச்சம்பழம் சீட்ஸு நட்ஸு எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரும். நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரல அப்படின்னா, இன்னும் உதிரியாகவே இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தேனும் டேட்ஸும் நம்ம கலந்துக்கிட்டோன்னா நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாமே ஒட்டி இந்த மாதிரி நல்லா வரும். நம்ம சேர்த்தது இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து வந்துருச்சு. அதை இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன்.
வெள்ளை எள்ளு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு ஜிப்லாக் பேக்கில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் இதை போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து 1 hour வரைக்கும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நம்ம கலந்தது எல்லாமே நல்லா செட் ஆகும், உதிராது. அதுக்காக இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். இப்போது ஒரு 1 hour ஆயிடுச்சு, நம்ம வச்சது எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கும். இதை நம்ம இப்போ வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நமக்கு தேவையான ஷேப்பில் தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நமக்கு அப்பப்போ நம்ம ஒன்று எடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை உருண்டை மாதிரி பிடிக்கணும் அப்படின்னா லட்டு மாதிரி கூட நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுகன்ஸ் கிச்சன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுகன்ஸ் கிச்சன்.